Hi guys, welcome to GSRJ YouTube channel. உலகத்துல எத்தனையோ கலைஞர்கள் ஆர்ட்ஸ் வரைஞ்சிருக்காங்க. அதுல நம்ம டாப் 10 ஆர்ட்ஸ் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல் அழுத்திக்கோங்க. கிரியேஷன் ஆஃப் ஆடம். இது ஒரு ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் 1508ல இருந்து 1512 கிட்டத்தட்ட 4 வருஷமா வரைஞ்சிருக்காங்க. இந்த டிராயிங் வரைஞ்சவர் இத்தாலியன் ஆர்ட் மைக்கேல் ஆஞ்சலோ. கிரியேஷன் ஆஃப் ஆடம் டிராயிங் கடவுளும் ஆதாமும் அவங்களோட கை நீட்ற மாதிரி வரையிருக்காங்க. இது நார்மலா பாக்கும்போது தெரியும். இந்த ஆர்ட் இருக்கிற இடம் ரோம் கேபிட்டல்ல வாட்டிகன் சிட்டி சிஸ்டைன் சிற்றாலயத்துல இருக்கு. சிஸ்டைன் சிற்றாலயத்தோட சீலிங்ல மொத்தம் 300 டிராயிங் இருக்கு. அதுல ஸ்பெசிஃபிக்கா கிரியேஷன் ஆஃப் ஆடம் டிராயிங் மட்டும் ஃபேமஸா இருக்கு. புக் ஆஃப் ஜெனசிஸ் அப்படிங்கிற புக்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்க இந்த பிக்சர் கடவுள் ஆதாமுக்கு வந்து உயிர் மூச்சை கொடுக்கிற மாதிரி சித்தரிச்சு இந்த டிராயிங் வரைஞ்சி வச்சிருக்காங்க. இந்த பெயிண்டிங் மட்டும் எண்ண முடியாத அளவுக்கு டூப்ளிகேட் காப்பீஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிருக்காங்க. ஆர்ட்ல ரைட் சைடுல வயசான தோற்றத்தோட கைய நின்றுட்டு இருக்க ஒரு கடவுளாவும் லெப்ட் சைடுல நியூடா கைய நின்றுட்டு இருக்க ஒரு ஆதாமாவும் இந்த டிராயிங்ல சொல்லி இருக்காங்க. பட் இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபிங்கரும் வந்து டச் ஆகாம இருக்கும். கடவுளை சுத்தி நிறைய பேர் இழுத்துட்டும் அவரை தள்ளிட்டும் இருப்பாங்க. சோ இவங்களுக்குன்னு தனி ஒரு ஸ்டோரியே இருக்காமா. ஓவராலா இருக்க இந்த 300 டிராயிங் 5382 ஸ்கொயர் ஃபீட்ல வரைஞ்சிருக்காங்க. பட் ஸ்பெசிபிக்கா கிரியேஷன் ஆஃப் ஆடம் டிராயிங் மட்டும் 110 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவை ஆக்குபை பண்ணிருக்கு. மைக்கேல் ஆஞ்சலோ கிரியேஷன் ஆஃப் ஆடம் டிராயிங் வரையறதுக்கு மொத்தம் 4 வருஷம் எடுத்துக்கிட்டாரு. இந்த 4 வருஷத்திலேயே லண்டன்ல இருக்க பிரிட்டிஷ் மியூசியம்ல மொத்தம் 2 டிராயிங்ஸ் வந்து வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கிரியேஷன் ஆஃப் ஆடம் டிராயிங் மட்டும் இப்ப 300 மில்லியன் டாலருக்கு சேல்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும். லாஸ் மெனினாஸ் ஸ்பெயின் நாட்டுல டெல் பிராடோ மியூசியம்ல இருக்கிற இந்த டிராயிங் யாக்கோ வெலாஸ்கோஸ் அந்த ஆர்டிஸ்டால வரையப்பட்டிருக்கு. இந்த டிராயிங்க பார்த்தோம்னா இது உண்மையா இல்ல மாயா அப்படிங்கிற அளவுக்கு பார்வையாளர்கள்ட்ட இருந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஸும் ஒரு சேலஞ்சிங்கான க்வெஸ்சன்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி இவர் வரைஞ்சி வச்சிருக்காரு. லாஸ் மெனினாஸ் டிராயிங் வெஸ்டர்ன் பெயிண்டிங்ல ரொம்பவும் ஆய்வு செய்யப்பட்ட ஒரு படைப்பா இருக்கும். ஸ்பெயின் நாட்டோட 4வது மன்னர் பிலிப் ஆட்சி காலத்துல மாட்ரிட்டின் ராயல் அல்காரிசால இருக்க முக்கியமான ஒரு ரூமா டெக்கரேட் பண்றதுக்காக இந்த டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. இந்த படத்துல 5 வயசான இன்பாண்டா மார்க்கெட்ரேட் தெரசாங்கிற சின்ன பொண்ணு கேன்வாஸ் பண்ற கான்செப்ட்ல இந்த டிராயிங் டிரா பண்ணிருக்காங்க. இந்த ஆர்ட்ல தெரசா அவங்கள கேன்வாஸ் பண்ற ஒரு லேடி, அவளை சுத்தி பணிப்பெண்கள், சோப்ரான் மெய்காவலர், ரெண்டு குள்ளர்கள், ஒரு நாயி, இந்த டிராயிங் வரைஞ்ச வெலாஸ்கோஸ், ராஜாராணி இவங்க எல்லாருமே இடம் பெற்றிருக்காங்க. ராஜாராணி பார்த்தோம்னா அந்த சின்ன பொண்ணுக்கு பின்னாடி இருக்க ஒரு மிரர் ஃப்ரேம்ல அவங்களோட இமேஜ் தெரியற மாதிரி அவ்வளவு துல்லியமா ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருக்காரு. அதே மாதிரி அவங்களுக்கு ஃபுல் பேக்ரவுண்ட்ல பார்த்தோம்னா ஆர்டிஸ்ட் வெலாஸ்கோஸ் அவரே நிக்கிற மாதிரி அவரோட உருவத்தை அந்த ஸ்டெப்ல வரைஞ்சிருக்காரு. இதுல ரொம்ப ஹைலைட்டா பார்க்கப்படுறது என்னன்னா ஃப்ரேம்ல இருக்க ராஜாராணி அந்த சின்ன பொண்ணுக்கு முன்னாடி நிக்கிற மாதிரியும் அவனோட ஃப்ரண்ட் இமேஜ் அந்த பொண்ணுக்கு பேக் சைட்ல இருக்க மிரர்ல அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி அவ்வளவு துல்லியமா ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருக்காரு. இந்த டிராயிங் பார்த்தோம்னா 450 மில்லியன் டாலருக்கு சேல்ஸ் ஆயிருக்காமா. தி பர்த் ஆஃப் வீனஸ். இந்த ஆர்ட் இத்தாலியன் ஆர்டிஸ்டான சாண்ட்ரோ போட்டிசெல்லி அப்படிங்கிறவரு 1486 வருஷத்துல வரைஞ்சிருக்காரு. இந்த ஆர்ட் இப்ப இத்தாலி புளோரன்ஸ் நகர்ல இருக்க உபிசி கேலரியில ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஆர்ட்டோட கான்செப்ட் பார்த்தோம்னா வீனஸ் தெய்வம் கடல்ல பிறந்து வளர்ந்து கரைக்கு வந்த மாதிரி சித்தரிச்சு வரைஞ்சிருக்காங்க. இது உலகத்துல ரொம்பவும் பிரபலமான ஓவியமாவும் இத்தாலியோட மறுமலர்ச்சியோட சின்னமாவும் பார்க்கப்படுறதுதான். ஆர்ட்ல சென்டர் பொசிஷன்ல ஒரு சிப்பி மலை நிக்கிறவங்க வீனஸ் கடவுளாவும் அவங்களுக்கு லெப்ட் சைட்ல காற்றின் கடவுள் செர்பியன் அவங்களும் ரைட் சைட்ல ஒரு பனிப்பெண் ஒரு சாரி இல்ல ஒரு துணியை தூக்கிட்டு வர மாதிரியும் காமிச்சிருக்காங்க. இல்ல காற்றின் கடவுள் செர்பியன் ஒரு வலிமை குறைந்த ஒரு ஆளை தூக்கிட்டு வராங்க, அவர் வாயில இருந்து ஒரு காத்து ஊதுற மாதிரி காமிச்சிருக்காங்க பாருங்க. சோ அந்த கார்த் ஃப்ளோ டைரக்ஷன் கேத்த மாதிரி அங்க இருக்க துணியும் அவங்க முடியும் பறக்கிறது எல்லாமே அவ்வளவு துல்லியமா ஆர்ட்ல வரைஞ்சிருக்காங்க. இந்த ஆர்ட் பார்த்தோம்னா 500 மில்லியன் டாலருக்கு சேல்ஸ் ஆயிருக்காமா. இந்த பெயிண்டிங்கோட சைஸ் பார்த்தோம்னா 51 ஸ்கொயர் ஃபீட்ட ஆக்குபை பண்ணுதாமா. கேர்ள் வித் எ பியர் இயரிங். இது ஒரு ஆயில் பெயிண்டிங். இதை வரைஞ்ச ஒரு டச் கோல்டன் ஏஜ் பெயிண்டர் ஜோஹன்னஸ் வெர்மீர். இந்த ஆர்ட் இப்ப நெதர்லாண்ட்ல இருக்க மார்டிச்சர்ஸ் கேலரியில இருக்கு. பல பேர்ல கூப்பிட்டு இருந்த பெயிண்டிங்க கடைசியா ஆர்ட்ல இருக்க பொண்ணோட காதுல இருக்க தோட வச்சு பியர் வித் எ கேர்ள் வித் எ பியர் இயரிங் அப்படிங்கிற பேர் ஃபைனலா வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆர்ட் பார்வையாளர்களோட எல்லாத்தோட கவனத்தையும் அந்த பொண்ணு மேல பாக்குற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ப்ளூ அண்ட் கோல்டன் கலர்ல தலப்பாகையும் ஒயிட் கலர்ல பெரிய முத்து போன்ற காதணி அதாவது தோடையும் கோல்டன் கலர் ஜாக்கெட் இது எல்லாமே காஸ்டியூமா அந்த பொண்ணு போட்டிருக்காங்க. அந்த லேடி ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளத்துல சிக்கி இருக்க மாதிரியும்
அதனால யாரோ ஒருத்தர் கிட்ட மாட்டின போது அவங்க முகபாவனை அவங்களோட தலைய தோள் பட்டைக்கு மேல தூக்கி பாக்குறது இது மாதிரி எல்லாம் மக்கள் வந்து கணிச்சிருக்காங்க பட் இந்த டிராயிங் வந்து ஒரு புரியாத புதிரா மட்டும்தான் இருக்காமோ இந்த லேடிய சில பேர் மோனோலிசாவோட கம்பேர் பண்ணி பார்த்திருக்காங்க லிசா கெராட்டி அப்படிங்கிற புளோரண்டைன் வணிகரோட ஒப்பிட்டும் பார்த்திருக்காங்க இந்த டிராயிங்கோட சைஸ் பார்த்தோம்னா 1.25 ஸ்கொயர் ஃபீட்ல தான் இருக்காமோ இதோட பிரைஸ் 62,42,500 பவுன்ஸா இருக்கும் தி கிஸ் இது ஒரு ஆயில் கேன்வாஸ் பெயிண்டிங் தங்கம் வெள்ளி பிளான்ட்னோ அந்த மாதிரியான ஹை காஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த டிராயிங் வரைஞ்சிருக்காங்க ஆஸ்திரிய குறியீட்டு ஓவியர் குஸ்டாவ் கிளிமட் அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் தான் இந்த டிராயிங்கை வரைஞ்சிருக்காரு 1907 to 1908 அப்படிங்கிற 1 year பீரியட்ல இந்த டிராயிங் வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க வியன்னா பல்வெட்டர் இடத்துல இருக்க ஆஸ்ட்ரிச் கேலரி மியூசியம்ல தான் இந்த கிஸ் அப்படிங்கிற ஆர்ட் தொங்கிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலி இது ஒரு காம்படிஷனுக்காக வரைஞ்ச ஆர்ட் அப்படின்னு சொல்றாங்க காம்படிஷனோட டைட்டில் பார்த்தோம்னா லைபர்ஸ்பர்க் அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த டிராயிங் வந்து வரைஞ்சிருக்காங்க அதாவது ஒரு லவ்வர்ஸ சித்தரிச்சு வரையணும் அப்படின்னு சொல்லி இருக்க தலைப்புல தான் இந்த கிஸ் அப்படிங்கிற ஆர்ட் வரைஞ்சிருக்காங்க தி கிஸ் ஆர்ட்ல இருக்க ஆணோட தலை பார்த்தோம்னா அந்த பெண்ணோட தலைக்குள்ள ஃபுல்லா மறைஞ்சிருக்கு அந்த ஆணோட தலை வந்து ஹிட்டன் பண்ணி அந்த பெண்ணோட தலை பார்வையாளர்களுக்கு காமிக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க இல்ல அந்த பெண்ணோட முக பாவனை அவங்களோட நெகிழ்ச்சி மகிழ்ச்சி எக்ஸ்பிரஷன் என்ஜாய்மெண்ட் ஃபீலிங் இது எல்லாமே ஒரு சேர வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு இந்த டிராயிங் அப்ராக்சிமேட்டா 35 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவை கவர் பண்ணதாமோ இதோட பிரைஸ் பார்த்தோம்னா 135 மில்லியன் டாலரா 2006 சேல்ஸ் ஆயிருக்காமோ கர்னிகா கர்னிகா நகரத்தோட பழைய ஸ்பானிஷ் பேர்ல இருந்து குர்னிகா அப்படிங்கிற புது நேம் ஸ்பானிஷ் கலைஞர் பாப்லோ பிக்காசோ அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் இந்த ஆர்ட்டுக்கு வச்சிருக்காரு இது ஒரு கேன்வாஸ் ஆயில் பெயிண்டிங் 1937 வரைஞ்ச இந்த டிராயிங் வரலாற்றோட பல கலைஞர்களால விமர்சிக்கப்பட்டதாம் ஏன்னா இது ஒரு வாரோட அப்பட்டமான இன்சிடென்ட்ட தெள்ளந்தெளிவா இவர் வரைஞ்சி வச்சிருக்காராமா இந்த ஆர்ட் மார்டிஸ்ல இருக்க ரீனா சோபியா மியூசியம்ல இருக்கு இப்ப சாம்பல் கருப்பு வெள்ளை இந்த கலர்ல எல்லாம் இந்த டிராயிங் ஃபுல்லா வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க ஸ்பெயின் நாட்டோட தேசியவாதிகளோட ரெக்வஸ்ட் படி வடக்கு ஸ்பெயின்ல இருக்க பாக்ஸ் கண்ட்ரி நகரமான குர்னிகா மேல நாஜி ஜெர்மன் அண்ட் பாசிசா இத்தாலி இந்த ரெண்டு பேரும் குண்டு வெடிப்பு நடத்திருக்காங்க இதை எடுத்து சொல்ற விதமா தான் இந்த ஆர்ட் வரைஞ்சி வச்சிருக்காங்க குர்னிகா ஆர்ட்ல ஒரு குதிரை காளை கத்திர பெண்கள் மரணம் சிதைவு தீப்பிளமுகள் இது எல்லாமே இடம் பெற்றிருக்காமோ 1937 பாரிஸ் சர்வதேச கண்காட்சியில இந்த டிராயிங்க வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்பானிஷ் கண்காட்சியில வச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொரு பிளேஸா வைக்க வைக்க இந்த ஆர்ட் உலகம் ஃபுல்லா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சாமோ அதோட ஸ்பானிஷ்ல நடந்த இந்த வார பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு அடையாளமா மாறிடுச்சோம் அந்த ஆர்ட் இந்த ஆர்ட்டோட சைஸ் 289 ஸ்கொயர் ஃபீட்ல வரைஞ்சி வச்சிருக்காங்க தி ஸ்கிரீம் 1893 நார்வே எக்ஸ்பிரஷனிஸ்ட் ஆர்டிஸ்டான எட்வர்ட் மஞ்ச் தி ஸ்கிரீம் டிராயிங் வரைஞ்சிருக்காரு இந்த டிராயிங்க்கு எட்வர்ட் மஞ்ச் ஜெர்மன் தலைப்புல சூட்டின ஒரிஜினல் நேம் டெர்ஷரே டெர் நேச்சர் அதாவது இயற்கையின் அலறல் நேம் வச்சிருக்காரு இதே நார்வே தலைப்புல ஸ்ட்ரீக் அப்படிங்கிற நேம் வந்து வச்சிருக்காங்க ஆர்ட்ல இருக்க சோகமான ஃபேஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு இது மனுஷனோட மன கவலைய பிரதிபலிக்குதான் திடீர்னு அஸ்தமனமான சூரியன் மேகங்கள்ல எல்லாம் ரத்தம் ஆறு பாயிர மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த சமயத்துல அந்த சோகமான மனுஷன் வெளியில நடந்துகிட்டு இருக்கா அப்படி ஒரு பெரிய எரிமலை வெடிப்பு நடந்த மாதிரி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்தது போல டிராயிங்ல காமிச்சிருக்காங்க வானம் நேச்சுரல் கலருக்கு ஆப்போசிட்டா ஆரஞ்சு கலர்ல இருக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க தி ஸ்கேரி நைட் இது ஒரு ஆயில் கேன்வாஸ் பெயிண்ட் 1889 டச் போஸ்ட் இம்பரனிஸ்ட் பெயிண்டரான வின்சென்ட் வான் கோக் அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருக்காரு இந்த டிராயிங்கோட கான்செப்ட் பார்த்தோம்னா கிராமத்துல ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டோட ஜன்னலுக்கு கிழக்கு சைட்ல சூரியன் உதயமாறதுக்கு முன்னாடி இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் மெட்டீரியால இருக்க கிளைமேட்டை காமிச்சிருக்காங்க இது ஒரு கற்பனையா தான் ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க 1941 நியூயார்க் நகர்ல இருக்க நவீன ஆர்ட் மியூசியம்ல பர்மனண்டா சேவ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஆர்ட்டை லில்லி பி பிளிஸ்ட் பீக்வெஸ்ட் அப்படிங்கிறவரு இந்த மியூசியத்துல வந்து கொடுத்திருக்காரு வான்கோக் ஆர்டிஸ்டோட இது ரொம்ப ஃபேமஸான டிராயிங் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆர்ட்ல இருக்க இந்த மரம் வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு கனெக்ஷனா இருக்கிற மாதிரி செயல்படுதும் அது போக ஸ்டார்ஸ் எல்லாமே குண்டு குண்டு லைட் எறிகிற மாதிரி காமிச்சிருக்காங்க இது ஒரு மரண ஓலையை குறிக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்களாம் 7.5 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்க இந்த டிராயிங் 100 மில்லியன் டாலருக்கு 2016 சேல்ஸ் ஆயிருக்கு தி லாஸ்ட் சப்பர் 15th century க்கு முன்னாடி இருக்க
இருக்க ஆர்டிஸ்டான லியோனார்டோ டா வின்சி அவரால் வரையப்பட்டிருக்கு. இத்தாலியில இருக்க மிலன் சர்ச்ல இந்த டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. சர்ச்சோட சவுத்துல வரையப்பட்டிருக்க இந்த டிராயிங் கடவுள்கள் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி வரைஞ்சிருக்காங்களாம். வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல ரொம்ப ஃபேமஸான டிராயிங்கா இருக்காம. 1495 இருந்து 1496 ஒன் இயர் பீரியட்ல இந்த டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. ஆக்சுவலி தேவாலயத்தோட டவர் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு, அதை புதுப்பிக்கிறதுக்காக கான்ட்ராக்டர்ஸ்ட இந்த ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு இயேசுவோட கடைசியா சாப்பிட்ற இந்த ஒர்க் எல்லாமே அவங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடறாங்க. ஆஃப்டர் தட் டிராயிங் வரைய பிளான் பண்ணியிருக்காங்க. அப்பதான் ஆர்டிஸ்டோட சஜஷன் படி இயேசு உட்கார்ந்து சாப்பிட்ற கடைசி உணவு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இந்த டிராயிங் வரைச்சு முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த டிராயிங்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசுவை யாரோ காட்டி கொடுத்துருக்காங்களாம், அது அவரை சுத்தி இருக்க 12 பேர்ல யாரோ ஒருத்தர் அப்படின்ட்டு. ஸோ இதை சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளே எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்காங்களாம். அதை தான் இந்த டிராயிங்ல அவங்க வரைஞ்சு முடிச்சிருக்காங்க. இந்த கான்செப்ட் வந்து அந்த அவங்களோட மத புக்கிலேயே கொடுத்துருக்காங்களாமோ. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் நிறைய சுச்சுவேஷனாலையும் சூழ்நிலையினாலையும் அந்த டிராயிங் வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்காமோ, இருந்தாலும் அவங்க இந்த டிராயிங்கை மறுபடியும் மறுபடியும் வரைஞ்சி ரியலிஸ்டிக்காக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டிராயிங் ஆக்குபை பண்ணியிருக்க மொத்த ஏரியா 436 ஸ்கொயர் ஃபீட். இதோட பிரைஸ் $450 million 2017 இருந்திருக்கு. மோனோலிசா, இந்த டிராயிங்க இத்தாலி ஆர்டிஸ்ட் ஆன லியோனார்டோ டா வின்சி அப்படிங்கிற ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருக்காங்க. இந்த டிராயிங் இத்தாலியோட ஒரு மறுமலர்ச்சி படைப்பா எல்லாருமே பாக்குறாங்க. ஆக்சுவலி வேர்ல்ட் ஃபுல்லா இந்த டிராயிங்க சொன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த வகையில எல்லாராலையும் அடையாளம் காணக்கூடிய அதிக பார்வையாளர்களால பார்க்கப்பட்ட இந்த டிராயிங்க பற்றி அதிகமா எழுதியிருக்காங்களாம், பாடி இருக்காங்களாம், அதிகமா டூப்ளிகேட் பிரிண்ட் பண்ணி சேல்ஸ் ஆயிருக்க டிராயிங் அப்படின்ட்டு ஏகப்பட்ட கேட்டகரியில புகழ்ந்து தள்ளி இருக்காங்க. இந்த டிராயிங் ஒரு புரியாத புதிராவும் இருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த ஆர்ட்ல அந்த பெண்மணியோட கண்ணு தான் ஹைலைட்டு. நம்ம எங்க இருந்து பார்த்தாலும் அவங்களோட கண் நம்மளைய பாக்குற மாதிரியே தான் இருக்கும். இந்த ஆர்ட் மட்டும் கின்னஸ் ரெக்கார்டே படைச்சிருக்காமோ, பில்லியன் அந்த அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அதிக விலை மதிப்பு இருக்க டிராயிங்காவும் உலகத்திலேயே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் guys.